வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ் வித் ஹாப்பி குக்கிங். நாம் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாக்லேட் கேக், அதுவும் ஓவன் இல்லாமல் ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்யணுங்கிறது தான். ரொம்பவே ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் ரெசிபி எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும் நொர வர்ற மாதிரி. இப்போ இது கூட ஒரு கப் சுகரை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு கால் கப் எண்ணெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 1.5 கப் மைதா மாவு, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுட்டு சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம பீட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஓவன் யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்பவே சிம்பிளான பேசிக் கேக் ரெசிபி, அதுவும் ப்ரெஷர் குக்கரில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெஷர் குக்கரில் அடியில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ஓரங்கள்லையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை ஊற்றிடலாம். இப்போ இதில் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். நான் இங்கே அடுப்பில் ஒரு அயன் தவாவை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். கேஸ்கெட் மட்டும்தான் போடணும், விசில் போடக்கூடாது. இப்போ இதை மூடி வச்சு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க தவா மேலே எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு 40-45 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 45 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு டூத் பீக் வச்சு நல்லா குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம்.
நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சு இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் அடியில் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போது கேக் ஆறிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஹோம்மேட் சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் இதை எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட் கேக் மேலே இதை அப்ளை பண்ணிடலாம். இதோட சுற்றி ஊரங்கள்லையும் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்மளோட ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதையும் சேர்த்துடலாம். இந்த சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கிள் இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இது வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான நம்மளோட சாக்லேட் கேக், அதுவும் ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப சுலபமாக செஞ்சிட்டோம். பீட்டர் இல்லாமல் ஓவன் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக நம்மளோட சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சூப்பரான அண்ட் ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.